கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாரும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அருமையான இந்த புதிய வருஷத்துல சகலவிதமான நன்மைகளையும் கிருபைகளையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அல்லது கிறிஸ்தவர் அல்லாதவர்களும், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற கத்தோலிக்கர்களாக இருக்கட்டும், பெந்தகோஸ்தியர்களாக இருக்கட்டும், அப்போஸ்தலிக் ஃபெலோஷிப் என்கிறவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாரும் நம்முடைய பிரயாசம், நம்முடைய முடிவு கடைசியாக எப்படியாவது பரலோகத்துக்கு போய் நிற்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஓட்டம் இருக்கிறது. நம்முடைய முடிவு பரலோகத்துக்கு போய்விட வேண்டும் என்கிறது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அவரவர்கள் அவர்களுக்கு தெரிந்த ஒரு விளக்கை பிடித்துக் கொண்டு அவரவர்கள் பாதையிலே போய் கொண்டிருக்கிற ஒரு தன்மையை நாம் பார்த்திருக்கிறோம். எப்படியாவது நமக்கு பரலோகம் போய்விட வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கமாயிருக்கிறது. மத்திய 5:3 நாம் பார்க்கும் பொழுது ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகம் அவர்களுடையது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரலோகத்திற்கு போகணும்னு சொன்னால் முதலாவது நாம் பார்க்கிற ஒரு விஷயம், நமக்கு பரலோகம் நம்முடையதாக இருக்கணும்னு சொன்னால் நாம் எளிமையாக இருக்கணும் அப்படின்னு. எளிமைனா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போடாம, ஒரு வேஷ்டி கட்டிட்டு, லெதர் பேக் இல்லாம, சாதாரண ஒரு பஞ்சப்பை எடுத்துக்கிட்டு அப்படியே எளிமையா இருக்கிற அந்த எளிமை அல்ல அது. சமாதானம் குறைச்சலாவோ அமைதியாவோ சத்தமா பேசாதீங்க, ஏன்னா ஆவியில் எளிமையா இருக்கணும்னு சொல்லுது, அப்பதான் உங்களுக்கு பரலோகம் அப்படின்னு அப்படியே அமைதியா பூனை போல வாழ்ந்து அது எளிமை கிடையாது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆவியில் எளிமை, சரீரத்தில் எளிமை, குணாதிசயங்களில் எளிமை அப்படின்னு சொல்லல, ஆவியில எளிமை இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோகம் அவர்களுடையது என்று சொல்கிறார். இப்போ எளிமை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு செய்திகளில் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆவியிலே எளிமை, பிளஸட் ஆர் த புவர் இன் ஸ்பிரிட் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். புவர் இன் ஸ்பிரிட், புவர்னா என்னது? ஏழ்மை. ஏழ்மையானவர்கள், ஆவியிலே ஏழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படியே எளிமையா இருந்து மீசையெல்லாம் கூட வலிச்சுட்டா கூட அது எளிமை அப்படின்ற அந்த எளிமை கிடையாது. ஆவியிலே எளிமை அப்படின்னா ஆவியிலே ஏழ்மை, புவர் இன் ஸ்பிரிட், எனக்கு கம்மியா இருக்கு. ஏன் இந்த தேசத்துல நம்ம வேலை பார்க்கிறோம், ஏதாவது நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணணும், வீட்டில் என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அல்லது ஒரு வீடு கட்டணும், அல்லது நான் பேங்க்கில் ஒரு லட்சமாவது நான் சேர்த்துட்டேன்னா அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிக்கோள் குறைவா இருக்கு. சிலர் 10 லட்சம், சிலர் 1 கோடி, ஏதோ ஒரு டார்கெட், ஏதோ எனக்கு குறைவா இருக்கிறதுனால நான் உள்ளூர்ல வேலை பார்ப்பதை காட்டிலும் வெளிநாட்டுக்கு போனால் நான் என்னால் சம்பாதிக்க முடியும், கூடுதலாக சம்பாதிக்க முடியும், ஏதோ ஒரு டார்கெட்டை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். அப்போ எளிமையா இருக்கும் பொழுது அல்லது ஏழ்மையா இருக்கும் பொழுது ஐ ஹாவ் அ டார்கெட், எனக்கு குறைவாக இருக்கிறது, இதுல நான் குறைவாக இருக்கிறேன், எனக்கு ஆவியிலே நான் குறைவு, சமாதானத்திலே குறைவு, என்னுடைய வேலையிலே குறைவு, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே குறைவு, என்னுடைய ஒவ்வொரு இடங்களிலும் தேவனுடைய வார்த்தையிலே வாசிப்பதிலே குறைவு, அவரை ஆராதிப்பதிலே குறைவு, ஜெபிப்பதிலே குறைவு என்று சொல்லி எதை நாம் ஐடென்டிஃபை பண்ணுகிறோமோ அந்த ஐடென்டிஃபிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுவதற்கு, அதை பூர்த்தி ஆவதற்கு நாம் வேலை செய்கிறோம். பேங்க் பேலன்ஸ் குறைவதுனால நாம் வேலை பார்க்கிறோம், தேவையா இருக்கிறதுனால நாம் வேலை பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆவியின் காரியங்களிலே ஏழ்மையாக நாம் பூவராக குறைவாக இருக்கிறோம் என்று சொல்லி எப்பொழுது அதை கண்டுபிடித்திரோமோ அதை நிறைவாக்கத்தக்கதாக நாம் வேலை பார்க்கிறோம். அப்படி ஒரு ஓட்டமானது ஓடும் பொழுது, அப்படி ஒரு ஓட்டத்தை நாம் ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது பரலோகம் நமக்கு வந்து விடுகிறது. அதனாலதான் சொல்றாரு, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்க அப்படியே அமைதியா பூனை மாதிரி இருந்து வாழ்ற ஒரு வாழ்க்கைக்காக அப்படி இருந்துட்டு உடனே பரலோகம் அப்படி கிடையாது, அது சரீரத்தின் எளிமை. இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் ஆவியிலே நான் புவர் அப்படிங்கறத நான் எப்பொழுது கண்டுபிடிக்கிறேனோ பரலோகம் எனக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. எபேசியர் 5:3 தான் இந்த நாளில் நாம் ஆதாரமாய் வாசிக்க போகிறோம். எபேசியர் 5:18 21 நீங்கள் வாசியுங்கள். மதுபான வெறிகொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவே தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுத்தீர்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல், கவனிங்க, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நீங்கள் தேவனை துதித்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இதயத்திலே
கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்கிற ஒரு பக்குவமான ஒரு வார்த்தையை எபேசு பட்டணத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். என்ன பண்ணணுமா? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் நாம் ஆவியினால் நிறைந்திருக்கணும். ஆவியினாலே நாம் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு பிரயாசம் நேர் மாறாக ஒரு கம்பாரிசனை கொடுக்கிறது. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து நீங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய பிரயாசம் எப்பொழுதுமே ஆவியினாலே நிறைந்திருக்க வேண்டும். நிறைவான ஒரு காரியத்தை வளர்ச்சியிலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக நான் ஓடுகிறோம்? என்னுடைய ஆவியினுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆணவர் என்னுடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கிறார் என்று சொன்னால் நான் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொள்ள முடியும், எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக கடத்தி செல்ல முடியும். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார், என்னுடைய தேவைகளை அவர் சந்தித்துக் கொள்வார். என்னுடைய ஆவியிலே நான் நிறைந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு பிரயாசம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிறது. இந்த வசனம் யாருக்கு எழுதுகிறார் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவர் எழுதுகிறார், கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதுகிறார். எபேசியர் 2:5 நான் வாசிக்கிறேன். அக்கிரமங்களிலே 264 பக்கம் எபேசியர் 2:5 வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். எழுப்பினவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் பிறந்தவர்கள், ஆவியிலே மறுபடியும் பிறந்தவர்கள், ஜலத்தினாலே மறுபடியும் பிறந்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு நிருபம். அவர் சொல்கிறது துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆவியினாலே நாம் நிறைந்திருக்க வேண்டிய ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எபேசியர் 13:13 சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். சுயாதீனத்திற்கு என்று ஃப்ரீடம்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அடிமைத்தனத்திற்காக அல்ல, சுயாதீனத்திற்கு என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது ஆவியை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை முழுமையாய் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னா எல்லாவற்றையும் அவர் வெற்றிகரமாக எடுத்துச் செல்வார். பூர்ணமாய் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி எப்பொழுதும் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும், எப்பொழுதும் ஜெயமா இருக்கும். அதான் நம்முடைய நம்பிக்கை. துரதிருஷ்டவசமா வேதாமத்தில் பார்க்கிற எல்லா கேரக்டருமே அதிகமான கேரக்டர் யாரெல்லாம் முழுவதுமாய் அபிஷேகிக்கப்பட்டார்களோ அதுக்கு பின்பு அவர்கள் விழுந்தவர்களையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆவியானவர் முழுவதுமாய் நிறைந்ததுக்கு பின்னதாக அவர்கள் விழுந்து போயிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எப்பொழுது இருக்கிறது? நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் சந்தோஷமாக ஓடிவிடும். நான் அன்றைய நாளிலே 2009 December 13 ஊழியக்காரர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு அபிஷேகம் பண்ணினார், அன்னைக்கு நான் நிறைந்ததுதான், எனக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு நாளை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல, இட் ஹாஸ் டு பி எ கண்டினியூஸ் ப்ராசஸ். இது ஒவ்வொரு முறையும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பிரயாசமாக இருக்கிறதை நாம் கவனிக்க போகிறோம். ஒவ்வொரு முறையும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு முறை நான் அபிஷேகப்பட்டிருக்கிறேன், ஒரு முகம் ஆவியானவர் என்னை நிரப்பி இருக்கிறார் என்று சொன்னால் அதோட கதை முடிந்து விடவில்லை, நாமும் முடிந்து போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 1 Samuel 10:6 வாசிங்க. 1 Samuel 10:6 அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவா என்று சொல்லி சவுல் ராஜாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ராஜாவாகிய சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், ராஜாவாகிய சவுலை தேவன் தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்தார், ராஜாவாகிய மனுஷன் எல்லா தீர்க்க தரிசிகளோடு அந்த சவுல் ராஜா அவரும் தேவ மனுஷனா இருந்த ஒரு நாளிலே அந்த மனுஷன் எப்படி போய் அவன் கீழே விழுந்தார் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். தள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக கடைசியாக காணப்பட்டார், ஆனால் அவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். அவரும் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர். நேரடியாக தீர்க்கதரிசியை கொண்டு அந்த சவுலை சாமுவேலை கொண்டு சவுலை அவர் அபிஷேகம் செய்தப்பட்ட எல்லா ஜனங்களுக்கு முன்னதாக இருந்த பொழுதும் அவர் கீழே விழுந்து போனார்.
பதினெட்டாவது அதிகாரம் ஒன்று சாமுவேல் 18:12 இப்படி ஆகி சொல்லுகிறது, அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான், அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாக இருக்கிறான் என்று சொல்லி பாருங்க. அவன் தள்ளப்படுகிறவன், அவன் தாவீதை அந்த இடத்துல கொண்டு வரக்கூடிய ஒரு காரணத்திற்கு இவன் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் தாவீதோடே கூட, 12வது வசனம், கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், அதனால என்னுடைய லைஃப் ஃபுல்லா வந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொன்னால் நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. அபிஷேகத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். காத்துக்கொள்ளாத பட்சத்திலே என்னை அவர் அப்புறமாக தள்ளி போடுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயப்படுகிறார். இரண்டாவதாக தாவீதை தேவன் ஆசீர்வதித்தார். தாவீது என்ன பண்ணார், அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவரும் பாவம் செய்தார். அபிஷேகம் பண்ணினதுக்கு முன்னதாக கிடையாது, அதுக்கு அப்புறமும் அவர் பாவம் செய்தார். அவர் சொன்ன ஒரு விண்ணப்பத்தை பாருங்க, ஆண்டவரே என்னிலிருந்து நீர் விலகி போகாதிரும் என்று சொல்கிறார். சங்கீதம் 51:11 இப்படியாக சொல்கிறது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும். அப்ப என்னன்னா அந்த பரிசுத்த ஆவியான அவர் கொடுக்கப்பட்டுட்டார் அப்படின்னு உடனே நம்ம அப்படியே ஓடிடுறதில்லை, கேரண்டி கிடையாது. அதை நாம் காத்து கொள்ளாத பட்சத்தில் அவர் எடுக்கப்பட்டும் போகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். மூன்றாவது உதாரணம் நான் கொடுக்கிறேன், பவுல் அப்போஸ்தலனாகிய பேதுரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு பரலோகத்தினுடைய ராஜ்யத்தின் செய்தியை ஜனங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு திறவுகோலாகிய ஒரு சாவியை பெற்றுக்கொண்ட ஒரு அப்போஸ்தலன், இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு கிருபையை பெற்றுக்கொண்ட ஒரு அப்போஸ்தலன், சுவிசேஷனை எடுத்து செல்லக்கூடிய ராஜ்யமாகிய சத்தியத்தை எடுத்து சொல்லி ஜனங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற கதவை திறக்கக்கூடிய ஒரு சாவியை பெற்றுக்கொண்ட ஒரு பவுல், ஒரு பேதுரு, அவரும் மாயம் பண்ணினார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அவரை குறித்து சொல்கிறார். கலாத்தியர் 2:11-13 வசனங்களை வாசிக்கலாம். கலாத்தியர் 2:11-13 அவருடைய மாயத்தினாலே மற்றவர்களையும் கெடுத்துப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சம்பவம் தன்னுடைய வாழ்க்கையிலையும் அது நடந்திருக்கிறது என்பதை பேதுரு அதை சாட்சியாக சொல்ல முடிகிறது. அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்ன உடனே நாம கண்ணை மூடிட்டு இருந்தது அல்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்லி விடுகிறேன், தீமோத்தேயுவை எவ்வளவு ஒரு ஊக்கமான ஒரு மனுஷன், தீமோத்தேயு எவ்வளவு பிரயோஜனமுள்ள ஒரு ஊழியக்காரன் என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் அவருக்கு ஒரு சுபாவம் இருந்தது, பயம் எப்பொழுதும் அவருக்கு இருந்ததை நமக்கு கவனிக்க முடியும். எப்பொழுதும் பயப்படுகிற ஒரு மனுஷனாக, 2 Timothy 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நினைப்பூட்ட வேண்டிய ஒரு கட்டம். 4:2, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் நீ திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்துகிறார். ஏன்னா அவருக்கு அந்த இயற்கையாகவே நேச்சுரலாகவே அவருக்கு அந்த பயம் கலந்த ஒரு சுபாவம் இருக்கிறது. சத்தியத்தை சத்தியமாக நடக்காத பட்சத்திலே அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நேரத்தை உபயோகப்படுத்தாமல் அவர் பயந்து இருந்த சுபாவம் இருக்கிறது. ஆகவே தான் சொன்னார், சமயம் உனக்கு கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி நீ திருவசனத்தை ஜாக்கிரதையாக நீ பிரசங்கம் பண்ண வேண்டும், கண்டனம் பண்ணி புத்தி சொல்ல வேண்டும். ஏனென்றால் உனக்கு சத்தியம் தெரியும், நமக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கு, தவறான ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னால் நமக்கு தாங்க முடியாது. நம்ம ஒருவேளை அந்த கூட்டத்தில் நாம இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம பொறுத்து போகலாம், அல்லது நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் தெரியாது, ஆனால் நடக்கிறது தவறு என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்களோடு சேர்ந்து இருப்பதற்கு நமக்கு உடம்பு கொதித்து கொண்டே இருக்கும். தப்பு செய்கிறாங்க நம்மளால பொறுத்து கொள்ள முடியாத ஒரு காரியம். இப்போ சத்தியத்தை அறிந்து கொள்கிற ஜனங்கள், ஆவியில் நிறைந்திருக்கிற ஜனங்கள்,
தவறான காரியங்களை சுட்டி காட்ட வேண்டிய இடத்திலே சுட்டி காட்டாத பட்சத்தில் அதையும் அவர்கள் இழந்து போகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு பொழுது நினைத்து விடார்கள், ஒரு முறை பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டோம், அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு. இட் ஹாஸ் டு பி எ கண்டினியூஸ் ப்ராசஸ். எப்பொழுது நாம் தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோமோ, எப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் என்று நாம் நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, அதை உணர ஆரம்பிக்கிறோமோ, அந்த சூழ்நிலையிலிருந்து நமக்கு தேவனோடு கூட இன்னொருத்தரும் ஜாயின் பண்ற யாரது பிசாசு. கடைசி வரைக்கும் உங்களை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி செய்து கொண்டே தான் இருப்பான். எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அவருடைய ஆக்ரோஷம் வந்து கொண்டேதான் இருக்கும். அதை ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை நான் படிக்க 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 அந்த வார்த்தையினுள்ளே போக போக அது எனக்கு மாற்றத்தை கொண்டு வருகிறதே என்று சொல்லி பிசாசுக்கு அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிகமான வகையிலே எல்லா சூழ்நிலையிலும் எப்படி ஆகினோம் நம்முடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு, வார்த்தையை வெளியே எடுத்து போடுவதற்கு அவன் அதிக முயற்சிகளை மேற்கொண்டுதான் இருப்பான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எவ்வளவுக்கு அதிகமாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நன்மையான மனுஷனாக பரிசுத்த உள்ள மனுஷனாக வாழ வேண்டும் என்று முற்படுகிறோமோ அப்பொழுது அவ்வளவுக்கு அதிகமாக பிசாசனுடைய சோதனையும் நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். விழுந்து போனவர்கள் அதிகம், ஜெயித்தவர்களும் அதிகம். இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன். அவர் பிறந்த மாத்திரத்திலே அவரை கொன்று விட வேண்டும் என்று நினைத்த பிசாசு கடைசி வரைக்கும் அவன் போராடி கொண்டே தான் இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. சிலுவையில தொங்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், அவர் மரிக்க வேண்டும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும், மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இந்த ப்ராசஸ் நடக்காத பட்சத்திலே நம்மை போல இருக்கிற இந்த பாவமான ஜனங்களுக்கும் ரட்சிப்பு கிடைக்காது. நமக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று சொன்னால் சிலுவையிலே கிறிஸ்து மரிக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும். அவர் மறித்தால் தான் அவர் அடக்கம் பண்ணப்பட முடியும், அடக்கம் பண்ணப்பட்டால் தான் மூன்றாம் நாள் உயிர்த்தெழ முடியும், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தால்தான் அவர் மரணத்தை ஜெயித்தார் என்று கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு முன்பதாக அவர் நிற்க முடியும். இந்த மரணத்தை ஜெயிக்கக்கூடிய சம்பவத்தை நடந்தால், ஏற்படுத்தப்பட்டால், இயேசு கிறிஸ்து மரித்து விட்டால், ரத்தம் சிந்தப்பட்டால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்காது. நமக்கு ரட்சிப்பு கிடைக்க கூடாது என்று நடக்கக்கூடாது என்று சொன்னால், ரட்சிப்பு நமக்கு கிடைக்கக்கூடாது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படக்கூடாது. அதனாலதான் பிசாசு என்ன சொன்னா, இறங்கி வா, கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்றதுக்கு தூண்டுற நம்மளா இருந்தா உடனே அதை செஞ்சு பார்ப்போம். உடனே இறங்கிட்டு திரும்ப மேல ஏறி பார்ப்போம். ஆண்டவரே, நான் கீழே குதிக்கிறேன், உங்களுடைய தூதர்கள் என்னை வந்து உமது பாதம் கல்லில் இல்லாதபடிக்கு தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி 91:12 நாங்க பாக்குறோமே, நடக்குதா பாப்போம்னு கீழே விழுந்து கை காலம் உடைச்சுக்கிறது. ஈஸ்டர் அப்படிங்கிற ஒரு நாள் அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பேர் சிலுவையில் அடைஞ்சுக்கிறாங்க தெரியுமா? புத்தியீனமான ஒரு காரியம் அது. இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டது. நீங்கள் சிலுவையில் தூக்கி கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக சிலுவையில் அறைந்து கொள்கிற ஜனம் அல்ல. அவங்க சொல்றாங்க, நாங்களே நாங்கள் வந்து சிலுவையில் அறையப்பட்டு நாங்கள் அடக்கம் பண்ணி அடக்கம் பண்ணிடுங்க, மூன்றாம் நாள் நான் உயிரோட வந்துடுவேன், ஏன்னா நான் வந்து தேவனை நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி செத்து போனவர்கள் தான் அதிகம். ஒவ்வொரு வருஷமும் நான் பேப்பர்ல அதை பார்க்க முடிகிறது. அதை அவர் சொல்லவில்லை. அவர் செய்த காரியம் நமக்காக அவர் ரட்சிப்பு ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த ரட்சிப்பு நிறைவேறக்கூடாது என்பதற்காக பிசாசானவன் அவரை சொல்றான், நீ கீழே இறங்கி வா. ஆனா அவர் இறங்கல. கடைசி வரைக்கும் சோதனையை கொண்டு வந்தே கொண்டுதான் இருப்பான். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. தேவனுடைய உறவு மனுஷனுக்கு எங்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணப்பட்டதோ, தேவனுடைய உறவு மனுஷனுக்கு எங்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணப்பட்டதோ அங்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நாம் அவரோடு இருக்கும் பொழுது அவர் நம்மோடு இருக்கிறார், அல்லது அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் அவரோடு இருக்கிறோம். அந்த இரு உறவுகளை அந்த இடத்துல நாம் கவனிக்க முடியும். யோவான் 15:4 வாசிங்க. என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் நான் உங்களிலே நிலைத்திருக்கிறேன். அவரிடத்துல நாம் ஒப்புரவாய் இருக்கும் பொழுது அவர் நம்மிடத்துல ஒப்புரவாய் இருக்கிறார். இட் ஹஸ் டு பி மியூச்சுவல் ஒரு கனெக்டிவிட்டி இருக்க வேண்டியது அவசியம்.
தேவனை நான் பற்றி கொண்டால் மாத்திரமே அவர் என்னை பற்றி கொண்டிருக்க முடியும். அவர் என்னை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய நோக்கத்திற்கு என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போனால் அவர் அங்கு இருப்பது அல்ல. அதுதான் அந்த சவுல் ராஜாவிடத்தில் நடந்தது, தேவ தாவீதுடைய வாழ்க்கையில நடந்தது. ஐயோ தேவன் என்னை விட்டு எடுபட்டு போனார் என்று சொல்லி அதை கண்டுபிடிக்கும் பொழுதுதான் அவர் மறுபடியும் அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார். ஒவ்வொரு முறையும் இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, ஆறாவது யோவான் 6:56 கூட வாசிங்க. பித்தலாட்டமா அவர் நம்மிலே நிலைத்திருக்க மாட்டார் என்கிற ஒரு கண்டிஷனை நாம் அங்கு பார்க்க முடியும். யோவான் 14:20 வாசிங்க, 14:20, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதே அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இயேசு கிறிஸ்து பிதாவோடு, நாம் இயேசு கிறிஸ்துவோடு, இயேசு கிறிஸ்து நம்மோடு, அந்த ஒரு இன்டர் கனெக்டிவிட்டியை பாருங்க. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதே நீங்கள் அறிவீர்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதே யோவான் 17:23, 17:23, பொருள்பாட்டில் அவர்கள் தேடினவராய் இருக்கும்படிக்கும் என்னில் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த கனெக்டிவிட்டி டிபெண்டன்சியை நாம் எப்பொழுதும் கவனத்திலே வைக்க வேண்டியது அவசியம். நாம் அவரை பற்றி கொண்டாலே ஒழிய அவர் நம்மை பற்றி கொள்வது அல்ல. ஒருபொழுதும் வலுக்கட்டாயமாக நம்மை அவர் ஆண்டு கொண்டு நம்மை வழி நடத்தி விடுவார் என்று சொல்லி நாம் ஒருபொழுதும் ஏமாந்து விடக்கூடாது. நாம் அவரை பற்றி கொண்டாலே ஒழிய அவர் நம்மை பற்றி கொள்வது அல்ல. 2 Corinthians 13:5 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். 256 பக்கம் 2 Corinthians 13:5, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். ஒவ்வொரு நாளும் நாம் சோதிக்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாக இருக்கிறோமா? அவர் சொன்னதுபடி நடக்கிறோமா? அவர் சொல்லுகிறதுபடி பேசுகிறோமா? அவர் சொல்லுகிறதுபடி நாம் கடைபிடிக்கிறோமா? இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோமா அப்படிங்கிறதை நாம் பரீட்சைக்கு நில்லாத பட்சத்திலே அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ எக்ஸாமின் யுவர் செல்ஃப் நீங்கள் அவரை விட்டு வெளியே போய்விடுவீர்கள். உங்களை நீங்கள் பரீட்சித்து பாராத பட்சத்திலே உங்களுக்கு தெரியாது. கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தோன்னா எவ்வளோ நேரம் அந்த வண்டி ஸ்ட்ரெயிட்டாக போகும்? நிச்சயமாக அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் போய் முட்டிக்கிட்டு நிற்கும். கொலோசியர் 1:27 இப்படியாக சொல்கிறது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்கு உள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே மகிமையாக, மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார் என்கிறது ரகசியமாயிருக்கிறது. நாம் அந்த ஒரு விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவரை பிடித்து கொண்டாலே ஒழிய நமக்கு கிடைப்பது கிடையவே கிடையாது. இப்போ நம்முடைய ஆதார வசனத்துக்கு திரும்ப வருவோம். எபேசியர் 5:17 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து என்று சொல்கிறார். ஆவியினாலே நான் நிறைந்திருக்கணும். சரி, இப்போ ஆவியினாலே நிறைந்திருக்கும் பொழுது சிலர் இங்கே சொன்னீங்க, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்மை பலப்படுத்துவார். ஆனால் அடிப்படையாக ஆவியானவர் நம்மளே நிறைந்திருக்கும் பொழுது ஒரு 7 காரியங்களை நான் வேதாகமத்தில் கவனிக்கிறேன். அடிப்படையாக ஆவியானவர் நம்மளே நிறைந்திருக்கும் பொழுது ஒரு 7 விஷயங்களை அவர் நமக்கு கொடுப்பதை நாம் இந்த வேதாகமத்திலே கவனிக்க முடியும். நம்ம எல்லாம் அந்த ஆர்வம் நிறையா இருக்கு, நம்ம ஆவியில் நிறைந்திருக்கணும், ஆவியில் நிறைந்து ஜெபிங்க, ஆவியில் நிறைந்து பாடுங்க, ஆவியில் நிறைந்து இந்த ஊழியை செய்யுங்க, ஆவியில் நிறைந்து, ஆவியில் நிறைந்துன்றது நமக்கு அப்படியே ஒரு ஃபார்முலாவாக மாறிவிட்டது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது நம்மிடத்துல என்ன நடக்க போகிறது, என்ன நடக்க வேண்டும், என்ன நடக்கும் என்பதை வேதாகமத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக கவனிக்கிற ஒரு விஷயம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16:8 வாசிங்க, 16:8, அவர் வந்து
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை என்ன பண்ணுவாராம், கண்டித்து உணர்த்துவார். முதலாவது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே வந்தார் என்று சொன்னால் நான் செய்யக்கூடிய பாவங்களை செய்கிற பாவங்களை அவர் எனக்கு என்ன பண்ணுவாராம், கண்டித்து உணர்த்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நான் நிறைந்திருக்கிறேன் என்று சொன்னால் முதலாவது என்னுடைய பாவங்கள் என்னை விட்டு வெளியே போக வேண்டும். பாவமான காரியம் என்னை விட்டு வெளியே போகாத பட்சத்தில் நீங்கள் எவ்வளவுதான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு ஆவியானவர் நான் நிரம்பியிருக்கிறேன்னு சொன்னால் அங்கே ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் வேதம் என்ன சொல்லுகிறது, அவர் வந்து பாவத்தை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறார், நீதி எது என்பதை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார், நியாய தீர்ப்பு எது என்பதை கண்டித்து உணர்த்துகிறார். எது நீதி என்பதை அவர் உணர்த்துகிற பட்சத்திலே நீதி இல்லாத காரியங்கள் எதை செய்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிற பட்சத்திலே அவர் அதை உடனே கொக்கி போட்டு எழுக்கிறார். நீ பேசுகிறது தவறு, செய்கிறது தவறு, தவறான காரியங்களை நடந்து கொண்டிருக்கிறாய், நீ வெளியே வர வேண்டும். ஒருவேளை பிசாசனுடைய இச்சையினாலே நான் தள்ளப்பட்டாலும் அடுத்த நிமிஷத்திலே தானே நான் இழுக்கப்பட்டு விடுகிறேன். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து என்னை அதை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த மாற்றம் இல்லாத பட்சத்தில் நம்முடைய ஆவியில் நாம் குறைவு என்பதை தான் நாம் கவனிக்க வேண்டும். நான் ஆவியில் நிறைந்திருக்கிறேன் நினைச்சால் முதலாவது வரக்கூடிய குவாலிட்டி எனக்கு பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார். அப்ப நிறைஞ்சிட்டோம்னு சொன்னா நான் பாவமே செய்ய முடியாதானா, முன்னாடி நம்ம பார்த்த உதாரணங்கள் நிச்சயமாய் பாவத்துக்குள்ளே நம்மை தள்ளுவான், எல்லா வகையிலையும் நம்மை கோபப்படுத்துவான், நம்மளை தவற செய்ய வைப்பான், தவறான காரியங்களை தூண்டு விடுவான். எல்லாவற்றையும் முயற்சி செய்ய முயற்சி செய்ய முயற்சி செய்ய ஒவ்வொரு முறையும் நான் ரீகான்சல் பண்ணிக்கொண்டு ஆண்டவரே என்று சொல்லி அவர் எனக்கு இருதயத்திலே குத்த பொழுது நான் அதுக்கு மறுதரம் சொல்லி நான் என்னை மனம் திரும்பிக் கொள்ள வேண்டும். அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். எத்தனை சபைகள் இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு, எத்தனை சபைகள் இன்னைக்கு அவரவர்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள், எத்தனை சபைகள் இன்னைக்கு அவரவர்கள் நாங்கள் தான் பரலோகத்தில் முதல்ல டிக்கெட் வாங்கியிருக்கிறோம் சொல்ற ஜனம். ஆனால் இந்த கன்விக்ஷன் யாருக்காவது வருதா அப்படின்னா அது கேள்விக்குறியா இருக்கிறது. கன்விக்ஷன் வராத பட்சத்திலே தேவனுடைய நீதி என்ன என்பதை தெரியாத பட்சத்திலே நியாய தீர்ப்புக்கு எப்படி தயாராக இருக்க முடியும், பாவத்தை குறித்து உணராத பட்சம் நீதியை குறித்து உணராத பட்சம் நியாய தீர்ப்பு என்ன என்று தெரியாத பட்சத்திலே எப்படி என்னுடைய வாழ்க்கை ஆவிக்குள்ளே நிறைந்ததாக இருக்க முடியும். இரண்டாவதாக வாசிக்கலாம் எபேசியர் 17:17 அவர் நிறைங்கிற பட்சத்திலே அவர் என்ன பண்ணுகிறாராம், தேவனை பிதாவை அறிந்து கொள்கிற விஷயத்துல என்னை வளர்க்கிறார. வாசிங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்திலே வந்தால் பிதாவானவர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியுமா, பிதாவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியுமா, பிதாவானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவானவர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமை பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை தெளிவை அளிக்கிற ஆவியை உங்களுக்குள் தந்துள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு பிதா யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம், ஜெபத்துல பிதா அவ்வளவுதான் வரும் நமக்கு, அதுக்கப்புறம் நேரா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போயிடுவாங்க. முடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கிட்ட முடிக்கிறாங்க. ஏன் நடக்கும், எதுக்கு நடக்கும், பிதாவானவருடைய பங்கு என்ன, இயேசு கிறிஸ்துனுடைய பங்கு என்ன, பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு என்ன, எப்படி நாம ஜெபிக்கிறோம், யாருக்கிட்ட நாம ஜெபிக்கிறோம், பிதாவை நாம் அறிந்து கொள்கிறோமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா ஒவ்வொரு கேள்வியும் கேட்க நமக்கு டவுட் வரும். பிரதர் ஒரு வேற ஏதோ பேசிட்டு இருக்கிறாருன்னு அவங்களே அதை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வரும் பொழுது பிதாவானவர் யார் என்கிற ஞானத்தையும் தெளிவையும் அந்த ரெவலேஷன் என்று சொல்கிறது வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். பிதாவானவர் யார் என்பதை வேதாமத்தில் நான் படித்து வெளிப்படுத்திக்கக்கூடிய ஒரு ஆவியை நமக்கு அவர் கொடுக்கிறாராம். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே நிறைந்திருக்கும் பொழுது வரும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்கிறோமா. யோவான் 15:26 வாசிங்க, பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார்.
சத்திய ஆவியானவராகிய தேற்றல்வாளன் வரும் பொழுது யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறாராம்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவர், பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியாகிய தேற்றல்வாளன் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சாட்சி கொடுக்கிற கூடிய அளவிற்கு பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே அவர் வரும் பொழுது அவர் வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிறார், இருக்கிறார், இருக்கிறார் என்று சொல்லி பிதா யார் என்று தெரியாது, இயேசு கிறிஸ்துவை மறந்தவர்கள், ஆனால் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை வைத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நம்ம பிடிச்சிக்கக்கூடிய ஒரு கடைசி காலங்களிலே நம்முடைய கிறிஸ்தவம் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அவர் குறித்து சாட்சி கொடுக்கிறாராம். அவரை நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் நம்மை யார், எப்படிப்பட்டவர், ஏன் நான் இன்றைக்கு கிறிஸ்தவன், எந்த சூழ்நிலையில் நான் கிறிஸ்தவன், எது கிறிஸ்துவனுடைய போதனை, எது கிறிஸ்தவ அல்லாத போதனை, எது வேறே கிறிஸ்து என்பதை எனக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். நான்காவதாக, இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது எல்லா உண்மைகளையும் அவர் அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தினாராம். யோவான் 16:13 வாசிங்க, 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும், எல்லா ட்ரூத், எவ்ரி ட்ரூத், எல்லா காரியங்களையும், எல்லா சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். உங்களை யாரை குறிக்குது? உங்களை யாரை குறிக்குது? அப்போஸ்தலர்களிடத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துகிறார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இயேசு கிறிஸ்து போதனைகள் முடிந்து, சிலுவை மரணம் முடிந்து, அடக்கம் பண்ணப்பட்டு, உயிரோடு எழுந்து 40 நாள் அவர் இருந்து அவர் பரலோகத்துக்கு ஏறி போனதுக்கு பின்பதாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்திலிருந்து நமக்கு கிறிஸ்டியானிட்டி துவங்குகிறது. அவர்களுடைய உபதேசங்களிலே நாம் நிலைத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினதை, அவர்கள் எழுதி வைத்ததை நாம் சபையில எப்படி நடக்க வேண்டும், குடும்பங்களில் எப்படி நடக்க வேண்டும், வேலை சரங்களில் எப்படி நடக்க வேண்டும், ஊழியத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் நமக்கு வெளிப்படுத்தினதை நாம் அவர்களுக்கு அந்த இதை பின்பற்றுகிறோம். பிதாவானவர் சொன்னதை இயேசு கிறிஸ்து சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னதை பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை அப்போஸ்தலர்கள் நமக்கு எழுதி வைக்கிறார்கள், அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்ததை நாம் பின்பற்றுகிறோம். இப்போ சகல சத்தியத்தையும் அவர்களுக்கு நான் சொல்லுவேன் என்கிற காரியம் நடந்தது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நமக்கு இவ்வளவு நிருபங்கள் கொடுக்கப்பட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அந்த எல்லா காரியங்களும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நமக்கு இந்த சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோமா அப்படின்னா நமக்கு கீழ்ப்படிய மனம் வருவதல்ல. ஏதாவது விஷயத்தை நம்ம ஒரு கான்ட்ரோவர்ஷியல் சப்ஜெக்ட் எடுத்து நம்ம பேசும்பொழுது உடனே சொல்லுவாங்க, பிரதர் அது நமக்கு இல்லை பிரதர், அது வந்து குறைந்தப்பட்டதுக்கு சொன்னது, அது வந்து பிலிப்பில் சொன்னது, அது தீமோத்தேயுவுக்கு சொன்னது, அவங்களுக்கு சொன்னது, இவங்களுக்கு சொன்னது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்ட பகுதிகளும் உண்டு, பொதுவாக சொல்லப்பட்ட பகுதிகளும் உண்டு. குறைந்த பட்டணத்துக்காக சொன்னது அப்படின்னு சொல்கிறவர்களுக்காக ஒரே ஒரு சாராம்சத்தை மாத்திரம் நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு திரும்பி வந்துடலாம். குறந்தியர் 1 குறந்தியர் அந்த 16 அதிகாரங்களும் நம்ம பைபிள் ஸ்டடியில் இன்னும் 2 வாரத்தில் தொடங்க தான் போயிடும். அப்போ அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் அது அவன் இந்த சபைக்கு மாத்திரம் அல்ல. 2வது வசனத்தை வாசிங்க, 1 குறந்தியர் 1:2. தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவரா இருக்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிற ஒரு நிருபம். 16வது அதிகாரத்திலே என்ன, சாரி, 1 குறந்தியர்களே 16 அதிகாரங்களிலும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது அந்த சபைக்கு மாத்திரம் அல்ல, அது உலக மக்கள் அனைவருக்கும். யாரெல்லாம் கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய சபையிலே இருக்கிறார்களோ
அத்தனை பேரும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு பாண்டேஜிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது, இருதயத்துக்கு உள்ளே வரும் பொழுது, நிறைக்கப்படும் பொழுது நமக்கு நடக்கிற வேறொரு காரியம், நம்முடைய வாழ்க்கையின் தெளிவையும் நம்முடைய வாழ்க்கையின் தன்மையையும் அவர் சீர்படுத்துகிறாராம். கலாத்தியர் 5:16 வாசிங்க. கலாத்தியர் 5:16 நிறைவேற்றாதீர்கள். ஆவிக்கானவர் உள்ளே வரும் பொழுது, ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்க மாட்டோமா? மாம்ச இச்சையை நாம் நிறைவேற்ற மாட்டோம். தெளிவாக அவர் கொடுக்கிற ஒரு விஷயம், நான் சொல்லுவது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். நான் ஆவியானவர்களாலே நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன், ஆவியானவர் நிரம்பி இருக்கிறேன், ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறார், ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார், ஆவியானவர் தான் என்னை சொன்னார், ஆவியானவர் தான் இதை செய்கிறாரு, காலையில் எழுந்திரிச்சு 3 மணிக்கு திடீர்னு வந்து நின்று என்னை எழுப்பி விழாவில் தட்டி எழுப்பி என சொன்னார் பிரதர் அப்படின்லாம் யார் வந்து சொன்னாலும் பைபிள் என்ன சொல்றதோ மாம்ச இச்சையை நிறைவேற்றக்கூடாது. வெரி ஃபர்ஸ்ட் என்ன மாம்ச இச்சைன்னு பாருங்க, 18வது வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணம் சொல்லக்கூடிய 613 கட்டளைகளிலும் நான் ஒரு கட்டளைக்கும் கீழானவன் அல்ல. பிரதானமாய் சொல்லப்பட்ட 10 கட்டளைகள், உப கட்டளைகளாய் சொல்லப்பட்ட 603 கட்டளைகள் ஸ்பெசிபிக்காக இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள். முதல் கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளும் ஜென்ரலாக எல்லாருக்குமே அது அப்ளிகபிள் ஆகாதா அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் ஆகாது. என்ன ஆகாது? ஓய்வு நாளை ஆசரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை. இப்போ 10 கட்டளைகள் நம்ம கடைபிடிக்கிறதா இருந்தால் நாம ஓய்வு நாளை நிச்சயமாய் ஆசரிக்க வேண்டும். ஒருத்தர் வந்து சொல்றாரு, இன்னைக்கு எத்தனை சபைகள் நியாயப்பிரமாணம் நமக்கு அப்படின்னு சொல்லி சவால் விடுற சபை இருக்கு. அப்ப ஆவியானவர் அவர்களுக்கு இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னால் நியாயப்பிரமாணத்துல இல்ல. டெஃபினட்டா பிரதானமாக நியாயப்பிரமாணத்திலே ஒரு விஷயத்தை நீங்கள் மீறினாலும் அவன் என்ன பண்ணப்படணுமா? கல்லெறிந்து கொல்லப்படணும். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவர்களே கல்லெறிந்து கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட முதல் 10 கட்டளைகளிலேயே சொல்லப்பட்ட கட்டளை என்னவா இருக்கு? நீங்கள் யாத்திரா 21வது காலத்துக்கு வாங்க. யாத்திரா 20வது அதிகாரம் 8வது வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்ப 8வது நாள் 7வது நாளாகிய ஓய்வு நாளை நான் ஒருவேளை ஆசரிக்க நினைக்காத பட்சத்திலே, ஆசரிக்காத பட்சத்திலே நான் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். சனிக்கிழமைகளில் நான் ஆராதனைக்கு வராத பட்சத்தில் நான் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். வருஷத்துல ஒரு முறையாவது நான் எருசலேமுக்கு போய் என்னுடைய காணிக்கையிலே செலுத்தாத பட்சத்திலே கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். லேவியனுக்கு போய் என்னுடைய காணிக்கையிலே தசமபாகங்களை கொடுக்காத பட்சத்திலே நான் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். இவ்வளவு காரியங்கள் எல்லாவற்றையும் தாண்டி உன்னுடைய பாளையத்துல தேவன் உன்னை ஆசீர்வதிக்கத்தக்கதாக உலாவி வருகிறதுனாலே நீ காலையிலே வெளிக்கு போவது, உள்ளே இருக்கக்கூடாது, வெளியே இருக்கணும்னு சொன்னாரு. எல்லார் வீட்டுக்கு உள்ளேயே நீங்க பாத்ரூம் கட்டி வச்சுட்டு இருக்கிறோமே, அதுக்கே நம்ம எத்தனை தடவை கல்லால் அடிச்சு கொள்ளப்படுறது? நியாயப்பிரமாணமானது இஸ்ரவேலர்களுக்கு பிரதானமாய் கொடுக்கப்பட்டது. நாம் அதை விட்டு வெளியே இருக்கிறோம். நம் இந்தியர்கள் புறஜாதியார், அவை முடிந்தது. அவர்களுக்கு மாத்திரம், நமக்கு மாத்திரமல்ல அவர்களுக்கும் அது முடிந்தது. நான் நாயகராயிருந்து அவர்களுக்கு இருதயத்திலே புதிய கட்டளையை நான் ஏற்படுத்துகிறேன்னு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினதுனாலே கிறிஸ்துவானவர் வந்து தன்னுடைய மரணத்தை நிறைவேற்றின பொழுது அந்த திரைச்சிலை மேலிருந்து கீழே கிழிந்தது. பரிசுத்த ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் அதை ஓபன் பண்ணி கிளர்ச்சியும் லேமேனும் வித்தியாசம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுகிற அந்த மனுஷனாலே ஏற்படுத்துகிற பிரதான ஆசாரியத்துவத்தை அவர்
சமமாக்கி எடுத்து போட்டார். ஒரே ஒரு பிரதான ஆசிரியராக, பிரதான ஆசிரியராக எப்பொழுதுமே இருக்கத்தக்கதாய் இயேசு கிறிஸ்துவானவரை அவர் ஆக்கினதுனாலே அந்த சிஸ்டத்தையே அவர் மாற்றி போட்டாரு. இன்னமும் எனக்கு கட்டளை வேணும், எனக்கு நியாயப்பிரமாணம் வேணும், நாங்க அப்படி நாங்க இப்படி நாங்க வந்து உங்களுடைய வீட்டுல மரணம் வந்துருச்சுன்னா நாங்க அங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவங்க வீட்டுல மரணம் வந்துருச்சுன்னா நாங்க வரமாட்டோம், ஏன்னா சாவுக்கு பக்கத்துல போக கூடாது, எங்க அம்மா ஒரு வேணா செத்து போனா அப்பா செத்து போனா நாங்க போனா சபையார் யாராவது இறந்து போனாங்கன்னா வரக்கூடாதுன்னு பைபிள்ல தான் சொல்லுதுன்னு அவ்வளவு அழகா சொல்லி இதை கடைபிடிக்கக்கூடிய ஜனங்களை நாம் பார்க்க முடியுமானால் அது அதை தாண்டி நம்ம வெளியே வந்துட்டோம். கடாத்தியருக்கு திரும்ப வாங்க, அந்த வசனம் 5:18 ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை ஆவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியானவர்களே. இதெல்லாம் மனப்பாடமா நமக்கு தெரியலாம். ஒருவேளை நம்ம கிறிஸ்தவங்களாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியோட இருக்கிறதுனால ஒருவேளை விபச்சாரம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை வேசித்தனம் இல்லாமல் இருக்கலாம், அசுத்தம் இல்லாமல் இருக்கலாம், காம விகாரம் இல்லாமல் இருக்கலாம், விக்கிரக ஆராதனை இல்லாமல் இருக்கலாம், பில்லு சூனியம் இல்லாமல் இருக்கலாம், மற்றதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? மற்றதெல்லாம் என்ன? பகை, விரோதம், வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், பொருள், இந்த விஷயங்கள் இல்ல அப்படின்னு யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமானா? இதுதான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இதை தவிர பாக்கி எல்லாம் இருக்கு. நம்ம வீட்டுல கோபம் இருக்கும், சண்டை இருக்கும், பிரிவினை இருக்கும், மார்க்க பேதம் இருக்கும், விரோதம் இருக்கும், பகை இருக்கும், வைராக்கியம் இருக்கும். ஆண்டவர் இருக்கிறாரு, நான் ஆவியில நிறைஞ்சிருக்கிறேன்னு எந்த ஆவியில நிறைஞ்சிருக்கிறாங்க? ஆவியில நிறைந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினர் உள்ளே வந்தால் அவர் என்னுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியினர் உள்ளே வந்தால் பிதாவாக்கி அவர் யார் என்பதை எனக்கு உணர்த்துகிறார். பரிசுத்தாவினர் உள்ளே வந்தால் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்த்துகிறார். அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார், அவர் உனக்காக மரித்திருக்கிறாரே, உனக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறாரே, உன்னுடைய பாவத்தை ரட்சிப்புக்காக அவர் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு தன்னையே அவர் கொடுத்திருக்கிறாரே, நீ இப்படிலாம் நடக்கலாமா என்று சொல்லி அவர் சாட்சியாக கொடுக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் உள்ளே வரும் பொழுது நாம் இந்த கன்விக்ஷன் இல்லாமல் இருக்கிறோமா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், வெறியுகள், களியாட்டுகள், இவை எல்லாம் நமக்கு வெளியே தள்ளப்பட வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது நமக்கு வேறு ஒரு ஹெல்ப் பண்றார். 2 Corinthians 3:18 வாசிங்க. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையிலே மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கண்ணாடியை நம்ம வந்து பார்த்து ஒவ்வொரு முறை இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு, நான் எப்படி இருக்கிறேன், கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம சரி பண்ணிக்கொள்வது, அதாவது ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபார்மேஷனை அவர் நமக்கு உதவி செய்கிறாராம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அவரை போல நான் எப்படி இருக்கணும், அவர் எப்படி பேசினாரு, அவர் இந்த சூழ்நிலை எப்படி சமாளித்தாரு, இவர் எப்படி இதை மேற்கொண்டு வந்தார், எப்படி ஜெயித்தார், எப்படி பொறுத்து கொண்டார், எப்படி நீடிய பொறுமையா இருந்தார், எப்படி இந்த தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார், எப்படி கீழ்ப்படுத்தல் உள்ளவளா இருந்தார் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் கண்ணாடியை பார்க்கறது போல நாம பார்த்து பார்த்து கம்பேர் பண்ணுகிறோமா? ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது என்னெல்லாம் செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் இவைகளெல்லாம் நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். அதனாலதான் நான் தொடங்கும் பொழுது ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், ஆவியிலே ஏழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இதிலெல்லாம் நான் குறைவா இருக்கிறேன், ஆண்டவரே இந்த குறைவுகளை நிறைவாக்கும், இதெல்லாம் நான் ஆண்டவர் உள்ளே இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும், உள்ளே வர வேண்டும் என்பது நான் பிரியப்படுகிறேன், ஆனால் உள்ளே வந்த பட்சத்திலே இவைகளெல்லாம் என்னை விட்டு வெளியே எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கவனிக்க வேண்டும். கடைசியாக ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது நாம் ஏறெடுக்கிற ஜபத்தை எப்படி ஆயினும் கர்த்தரிடத்திலே ஆண்டவர் பிதாவின் இடத்துல போய் சேர்த்து விடுகிறாராம். 8:26 நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும்
நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் வந்து நம்முடைய இருதயங்களை அறிகிற தேவன், ஆராய்கிற தேவன், சரிபார்த்து நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் சீர்படுத்தி தேவனிடத்தில் கொண்டு சேர்க்கிறவர். நாம் ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். ஆனால் ஆவியினாலே நிறைந்திருக்கும் பொழுது இவர்களெல்லாம் அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். யாரும் எழுந்து நின்று நாம் கண்களை மூடி உச்சரிப்போம். ஆவியினாலே நாம் நிறைந்தவர்களாக இதோ எந்தெந்த இடங்களில் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை கண்டுகொண்டு அப்பா நீர் எங்களை சீர்படுத்த வேண்டுமே, அப்பா நீர் எங்களை சரிப்படுத்த வேண்டுமே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். புதிய வருஷமானது நம்மை எல்லா இடங்களிலும் எந்தெந்த இடங்களிலே நாம் சரி செய்யப்பட வேண்டுமோ எல்லா இடங்களிலும் சரி செய்யப்படத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. நம்முடைய கால்கள் ஒழுகி விடாதபடிக்கு எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி அவர்களுக்கு சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் காலடி வழிவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், எங்கள் காலடி வழிவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும் அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா.